ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபியூ வெரைட்டிஸ் ஆஃப் தோசை பண்ண போகிறோம். ஆரம்பிச்சிடலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதுக்கு முக்கியமாக தோசை பேட்டர் தேவை. அது தவிர என்னென்ன டாப்பிங்ஸ் நீங்கள் போட போகிறீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கீ தோசை ஊற்றிடலாம். பட்டர் தடவிட்டு ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனோடனே திருப்பி போட்டலாம். இப்போ திருப்பிடலாம். சுற்றி வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்துடலாம். அடுத்தது பொடி தோசை. என்கிட்ட எள்ளி பொடி இருக்குது, அதை போட போகிறேன். உங்ககிட்ட மிளகா பொடி இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம். அப்புறம் சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு பக்கம் ரெடி ஆனால் திருப்பிடலாம். இப்போ திருப்பிடலாம். இதை எடுத்துடலாம். அடுத்தது சீஸ் தோசை. நான் மாட்சரெல்லாம் சீஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன சீஸ் பிடிக்குமோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு, அதை திருப்பி போட்டுருவோம். இந்த சீஸ் நல்லா ப்ரௌன் ஆக விடுங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்தது வெங்காய தோசை. சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். நெல்லையும் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனோன்னே அடுத்த பக்கம் திருப்பிடலாம். ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகிடுச்சு, திருப்பிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு, இதையும் எடுத்துடலாம். அடுத்தது முட்டை தோசை. ஒரு எக்கில் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டு நல்லா அடிச்சிருக்கேன். இப்போ தோசையை ஊற்றிடுவோம். இது மேலேயே எக் ஊற்றிடுவோம். சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனாலும் திருப்பிடலாம். இப்போது திருப்பி போட்டுடலாம். கேர்ஃபுல்லாக திருப்புங்க, கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பிட்டால் மெஸ் ஆகாமல் நல்லா ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இல்லை, சூப்பர் ஆகிடுச்சு.
நம்ம அஞ்சு விதமான தோசையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.